ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இந்த இளநரைய போக்குறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா, இந்த இளநரை முடி வந்து கருப்பாகிறதுக்கு வீட்லயே ஏதாச்சும் வந்து ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா முழுவதும் இயற்கை முறையில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான காணொலி தான் இது. இந்த ஆயில் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தாலே இளநரை அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து போயிடும். இளநரைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறு வயதுல ஏற்படக்கூடிய நரை முடி தான் இளநரை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கூல் படிக்கல காலேஜ் படிக்கல ஒரு 25 வயசுக்குள்ள உங்களுக்கு நரைமுடி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து இளநரை. அந்த இளநரைய நம்ம வந்து கருப்பாக்கணும், அடுத்து இளநரை வர விடாம தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வீட்டுல எல்லாராலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எளிமையான ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் நான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இதை நீங்க தயார் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இளநரை வந்து இமிடியேட்டா உங்களுக்கு மறையறதுக்கு உதவும், அடுத்து இளநரை வராம இருக்கிறதுக்கும் இது உதவும். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, ரெண்டே ரெண்டு பொருள் தான். தேங்காய் எண்ணெய் செக்குல அட்டை தேங்காய் எண்ணெய் ஒரு 250 ml, அதாவது 1/2 லிட்டர் வந்து வாங்கிச்சுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், இது ரெண்டு பொருள் தான். நெல்லிக்காய் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 5-6 காய்கள் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய்களை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நெனல்ல வீட்டுல உலர்த்திருங்க. வெயில்ல வச்சிடாதீங்க, நெனல்ல வீட்டுல உலர்த்திருங்க. இது உலர்றதுக்கு ஒரு 4 இல்ல 5 நாட்கள் ஆகும், அதனுடைய ஈரத்தன்மை இழந்து காயறதுக்கு. சோ அப்படி காயட்டும். சோ காயவும் ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இரும்பு கடாய் இருக்கு இல்லையா, இரும்பு கடாய் அடுப்புல வச்சுட்டு கொஞ்சோன்னு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு சிறிதளவு சேர்த்துட்டு அதுல இதை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கருப்பாகிற வரைக்கும் நீங்க வந்து வதக்கி அந்த ஆயில்ல வந்து அதனுடைய அந்தனுடைய ப்ராப்பர்டிஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் ஆயிரும். சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வதக்கிருங்க. வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை இதுல சேர்த்துக்கிறோம். முத வந்து கொஞ்சோல எண்ணெய் வந்து சேர்த்து இதை போட்டு வதக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 லிட்டரை இதுல வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுறோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு ஃபில்டர் போட்டு ஃபில்டர் பண்ணி கண்ணாடி பாட்டில அடைச்சு வச்சிருங்க. இத வாரத்துல ஒரு 3 இல்ல 4 நாட்கள் வந்து நீங்க பயன்படுத்திட்டு வந்தாலே போதும், இளநரையில இருந்து உங்களால விடுபட முடியும். இந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்றனால எல்லாருமே இதை வந்து எளிமையா ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அது போக இது கூட மற்ற பொருட்கள்லாம் நிறைய எல்லாம் ஆட் பண்ணாம இளநரைய போக்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தடாகவும் இருக்கும். இது நிறைய பேருக்கு வந்து பயன் அடைஞ்சிருக்கதா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் இந்த தகவலை உங்களோட நான் ஷேர் பண்றேன். நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து சிம்பிளாகவும் பெஸ்டான ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ மூக்கடைப்பு ஜலதோஷம் இதுக்கு வந்து நான் போட்டிருந்தேன். இம்மிடியட் ரிலீஃபுக்கு அதாவது டெம்பரரி ரிலீஃபுக்கு நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இந்த வீடியோக்கெல்லாம் இருக்குன்னு எப்படி சொல்லலாம். நீங்கள் வந்து இதனுடைய கமெண்ட்ஸை பார்த்தீங்கனாலே நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல்களை தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போல வேற மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சினாலும் nextday360@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் வந்து அதை வீடியோவாக பதிவு பண்ணுவேன். நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.